நேபாளத்தில் கிடைத்த ஆச்சாரிய தரிசனம். மனித மனம் எப்படியெல்லாம் மாறுகிறது பாருங்கள். கண்டகியை காண மாட்டோமா என்றிருந்த நிலை என்ன, கண்டவுடன் ஏற்பட்ட பரவசம் என்ன, கண்டகியில் நடந்தபோது உண்டான உற்சாகம் என்ன. ஆனால் இப்போது அவையாவும் இருந்த இடம் தெரியாது போய்விட்டது என்றால் அதற்கு காரணம் நம் மனம்தான். சாலகிராமம் கிடைக்கவில்லையே என்பதில் மற்றவையெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. அதனால் நினைவெல்லாம் சாலகிராமம் 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 தான். முக்திநாத் செல்லும் போது எத்துணை விதவிதமான சாலகிராமங்களை எவ்வளவு ஆர்வத்துடன் வாங்கினேன். ஆனால் ஒரு அபூர்வமான சாலகிராமத்தை எனக்கு கிடைத்திருக்க நீ அனுகிரகித்திருக்க கூடாதா என்று மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருக்கையில் ஸ்ரீ ஐயப்பா டிராவல்ஸ் ஐயப்பன் எல்லோரையும் அழைத்தார். இன்னாருக்கு இன்னின்ன மணிக்கு மறுநாள் காலை விமான பயணம் என்பதை சொன்னார். எனக்கு 7:30 மணி விமானம். இரவெல்லாம் உறக்கமின்றி தவித்தேன். ஒரு சிறு பிள்ளை தான் கேட்டது கிடைக்காத போது அவ்வப்போது அதை நினைத்து நினைத்து அழும் பாருங்கள். அதே நிலைதான் எனக்கும். சால கிராமம் கிடைக்காததால் அதையே நினைந்து நினைந்து மருகினேன். கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படாமல் கிடைக்காததை நினைத்து துக்கப்படுவது என்ன நியாயம், எந்த விதத்தில் நியாயம்? கண்டகி பயணமே கிடைத்திருக்கறிய ஒன்றுதானே. அதை நினைத்து மகிழாமல், காசு கொடுத்து வாங்கிய சால கிராமத்தை நினைத்து மகிழாமல், தானாக கிடைக்கவில்லையே என்று ஏங்குவதில் என்ன நியாயம்? இதுதான் மனித மனம் என்பது. இது பக்குவம் வராத நிலையா என்றால் அதுவும் இல்லை. எல்லாம் தெரிகிறது, ஆனாலும் மனம் ஓலமிடுகிறது. ஆனால் இது கூட ஒருவித பக்திதான். என் குருராஜரிடம் நான் இதை போல மன்றாடுவதுதான் எனக்கும் பிடித்தமானது. நான் உருக உருக எனக்காகவும் பிறருக்காகவும் உருக உருக அவற்றை எப்படியும் நிறைவேற்றி விடுவார். ஆனால் ஏனோ இம்முறை மட்டும் அசையாமல் இருக்கிறார். பொழுது புலர்ந்தது. அவரவர் மூட்டை முடிச்சுகளுடன் விமான நிலையம் சென்றோம். எங்களுக்கு முன்பாக விமானத்தில் செல்ல வேண்டிய பயணிகளின் பொருட்கள் எல்லாம் விமான ஓடுதளத்தின் அருகில் இருந்தது. விமானம் வருவதற்கான பரபரப்பும் காணப்பட்டது. ஆனால் நேரம்தான் ஓடிக்கொண்டிருந்ததே தவிர போக்ராவில் இருந்து விமானம் வந்த பாடில்லை. 9:30 மணி வரை வரவே இல்லை. இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் எல்லோரும் மீண்டும் தங்கியிருந்த இடத்திற்கே திரும்பினோம். சால கிராமமே கிடைக்கவில்லை, விமானம் கிடைக்காததா பெரிய விஷயம் எனக்கு தோன்றியது. எனக்கு அந்த நிலையிலும் அன்று முழுக்க முழுக்க ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை எங்கள் ஐவர் குழு பேசி பேசி நாளை கழித்தோம். சரியாக சென்றிருந்தால் காத்மாண்டுவில் பசுபதிநாதர் தரிசனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஜோம்சோமிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. மறுநாள் 21/3/2004 யுகாதி வருஷ பிறப்பு. காலையில் எழுந்து ஸ்நான சந்தியாவந்தனங்களை முடித்து கொண்டு விமான நிலையம் சென்றோம். எங்களுக்கு எத்தனை மணி விமானம் என்பது தெரியாது. நமக்கென்று பதிவு செய்துள்ள நாளில் விமானம் வரவில்லை என்றால் அடுத்த நாளில் அன்றைய நாளில் பதிவு செய்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை. நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை போக்ரா ஜோம்சோம் செல்லும் விமானம் 3வது அல்லது 4வது முறை வந்தால்தான் நாங்கள் செல்ல முடியும். அன்று 1:01 வந்தது. அதோடு முடிந்தது அன்றே கதை. முதல் நாளை போலவே போக்ரா விமான நிலையத்திலும் இடைப்பட்ட பகுதியிலும் பனிமூட்டம் இருந்ததால் விமானம் வரவில்லை. 9:30 மணிக்கு மேல் பனிமூட்டம் விலகினாலும் காற்று 180 முதல் 250 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி துவங்குவதால் விமான போக்குவரத்து அடியோடு நிறுத்தப்படுகிறது. 2வது நாளும் மீண்டும் திரும்பினோம். முதல் நாள் இருந்த கலகலப்பு யாரிடமும் இல்லை. சிங்கப்பூரில் இருந்து வந்திருந்த ஜெயச்சந்திரனும் ஆறுமுகமும் அன்றைய தினமே காட்மாண்டு சென்று சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும். போக்ராவிற்கு நடந்து சென்றால் 1 வாரம் ஆகும். அதனால் இவர்களை மட்டுமாவது அனுப்புவை குருராஜா என்று எல்லோருமே வேண்டினோம். அதிக பொருள் செலவில் ஒரு ஹெலிகாப்டர் சென்றது. அதில் 2 இருக்கைகள் இவர்களுக்கு கிடைக்க ஜோம்சோமிலிருந்து பறந்தனர். நானும் ரவியும் குருராவும் மீண்டும் வந்து அறையில் முடங்கினோம். நல்ல உணவு இல்லை. பிரெட் துண்டு 1 20 ரூபாய். அதை தின்று அப்படியே ஊரின் எல்லையில் உள்ள கண்டகிக்கு செல்லலாமா என்றால் மீண்டும் அனுமதி சீட்டு பெற வேண்டும். அது இன்றி நம் இஷ்டத்திற்கு செல்ல இயலாது. அதனால் நம்மால் செல்லக்கூடிய எல்லை வரை தகவல் மையம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று நேபாள் குறித்த விவரங்களை சேகரித்தேன். பயணப்படி சென்றிருந்தால் காட்மாண்டுவில் இருந்து புறப்பட்டு நேபாள எல்லையில் தங்கியிருக்க வேண்டும். ஜோம்சூம் எங்களை விடவில்லையே, என்ன செய்ய? அதற்கு அடுத்த நாள் 22/3/2004 எல்லோருமே ஒருவித மன இறுக்கத்தோடு காணப்பட்டனர்.
ஆனால் எனக்குள் மட்டும் ஒரு விதமான புத்துணர்ச்சி இருந்தது. காலையில் பல் துலக்கி குளித்து குருராவிடம் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொன்னேன். 2 நாள் விமானம் கிடைக்காதது கூட பரவாயில்லை, எனக்கு ஒரு அற்புத அனுபவம் கிடைத்தது என்றதும், என்னவென்று சொல்லுங்கள் அம்மன் என்றார் ஆவலாய். கனவு கண்டேன். கண்டகியில் சால கிராமம் கிடைத்தது போலவா? இல்லை, அதற்கு ஈடாய் ஒரு கனவு கண்டேன். கனவில் கண்டகியை கண்டேன். காப்பினியில் இருந்து தாமோதர குண்டத்திற்கு ஒரு வழி பிரிகிறதல்லவா? அதன் வழியே சுமார் 1 வார காலம் நடந்தால் நாமே தாமோதர குண்டம் செல்லலாம் அல்லவா? அப்படி பிரியும் பிரதேசத்திற்கு அருகில் அந்த கண்டகி கரையில் நம் ஆச்சாரியரை நம் கனவில் கண்டேன் என்று நான் பூரித்தேன். ஆச்சாரிய மத்வரையா? ஆமாம், நான் ஸ்ரீ ராகவேந்திரரை குறித்து இத்துணை பாகங்கள் எழுதி வருகிறேன். வயோதிகராய் வந்து என்னிடம் காஷாயம் பெற்று என் வாழ்க்கையையே மாற்றியதை முதல் பாகத்தில் எழுதியிருக்கிறேன். பின்னரும் வேறு வேறு வடிவில் எனக்கு எத்தனையோ மகிமைகள் புரிந்திருந்தாலும் ஒரு நாளும் நான் ஸ்ரீ ராகவேந்திரரை அவர் உருவில் கனவிலும் இதுகாரும் கண்டதில்லை. இங்கே இந்த நேபாளத்திலே நான் ஆச்சாரிய மத்வரின் சஞ்சாரத்தை கனவில் கண்டதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. நல்லதுதான், நமக்கு இன்று விமானம் கிடைத்துவிடும். உடனே இந்திய எல்லையை கடந்து 23/3/2004 முன்பதிவு செய்த ரயிலை எப்படியேனும் பிடித்து விடலாம். காட்பாண்டு அயோத்தி நைமிச்சாரண்யம் பார்க்க முடியாது போகும். அதற்கெல்லாம் தனியே பின் வரலாம். உங்களுக்கு மத்வர் கனவில் வந்ததால் இங்கிருந்து புறப்பட்டு விடலாம் என்று குதூகலமாய் சொன்னார் குருராவ். மீண்டும் அன்றும் 3வது நாளாக மூட்டை முடிச்சுகளை வாரிக்கொண்டு விமான நிலையம் சென்றோம். முன் 2 தினங்களிலாவது விமான நிலையத்தின் உள்வரை சென்றோம். இன்று வெளியிலேயே நிறுத்தப்பட்டோம். தனி விமானம் வந்தால்தான் நீங்கள் செல்லலாம். அது 9:30 மேல்தான் வரும் என்ற தகவல் கிடைத்தது. அதற்குள் ரெகுலர் விமானம் 1-2 வந்தது. அன்றைய தேதிக்கு பதிவு செய்தவர்கள் சென்றார்கள். நாங்கள் ஏக்கத்துடன் பார்க்கத்தான் முடிந்தது. அடுத்து விமானம் வரவில்லை. 2 மலைகளுக்கிடையே எங்கள் பார்வை இருந்து கொண்டே இருந்தது. விமானத்திற்கு பதில் வேகமான காற்றுதான் வீச துவங்கியது. நேரம் அது தன் கடமையை செய்தது. 10:00 விமானம் வரவில்லை. மோசமான வானிலை, பேய் காற்று, ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. பயணத்திட்டபடி எதுவும் நடக்கவில்லை. இனி எங்களால் குறிப்பிட்டபடி முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலையும் பிடிக்க முடியாது எனும் நிலை ஏற்பட்டது. எல்லோர் மனமும் குதித்தது, வெடித்தது. ஆனால் அங்கிருந்து செல்ல முடியாது என்பதுதான் நிஜமாகி நின்றது. உங்களுக்கு 3 நாள் தானே ஏமாற்றம்? நாங்கள் 9 நாட்களாக இருக்கிறோம், 7 நாட்களாக இருக்கிறோம் என்றனர் வேறு சில பயணிகள். வயிற்றில் புளியை கரைத்தது. எப்படி ஜோம்சோமில் இருந்து தப்பிப்பது என்று புரியவில்லை. ஏதோ ஒரு மலையில் தனி தீவில் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று மனம் தவித்தது. மத்வாச்சாரியார் ஏதேனும் ஒரு வகையில் தோன்றுவார் என்று நான் நேபாள யாத்திரை மேற்கொள்ள பல மாதங்கள் இருந்தபோதே நியூசிலாந்தில் இருந்து ஸ்ரீமதி சாவித்ரி பாய் எனக்கு தொலைபேசியில் கூறியிருந்தது நினைவிற்கு வந்தது. 5வது பாகத்தில் ஹைதராபாத் ராமகிருஷ்ணாபுர நிகழ்ச்சியில் எழுதியிருந்தேனே அதே சாவித்ரி பாய் தான். அவரின் வாக்கு எனக்கு கனவு வந்ததன் மூலம் பலித்தது. ஆனாலும் கூட எங்கள் எல்லா திட்டங்களையும் தவிடு பொடியாக்கி மனதில் ஒருவித பயத்தை உண்டு பண்ணிவிட்டதே இந்த விமான பயணம் என்று தோன்றியது. சேலம் ரவி எங்கள் தங்கு விடுதியில் இருந்து தொலைபேசி மூலம் பெங்களூர் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, உங்களிடம் வந்து நாங்கள் ஆசி வாங்க வேண்டும். அதற்காக குருராஜரை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னதை கேட்பதற்கு என்னவோ செய்தது. நிறைய தனியார் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் ஜோம்சுமில் இருந்தும் எதுவும் சரிவர இயங்குவதில்லை. விமானம் இயங்கினால்தானே அவர்கள் இயங்க. எல்லோரும் நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்த நிறுவனத்திற்கு சென்று முறையிட்டோம். மறுநாளாவது எங்களை முதலில் எப்படியாவது அனுப்பிவிடும்படி சிலர் ஆக்ரோஷமாகவும் சிலர் அன்பாகவும் கேட்டனர். அதற்கும் சரியான பதில் இல்லை. மாலை நேரமாகியது. அறையில் என் குழந்தைகள் பாடிய ஒலி நாடாவை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஊர் எல்லையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது, பார்த்து வாருங்கள், விஷயத்தை சொல்லி அனுமதி வாங்கி சென்று வாருங்கள் என்று தஞ்சையிலிருந்து வந்திருந்த அன்பர் காசியிலிருந்து தான தர்மங்களை தன் சக பத்னியுடன் இன்முகத்தோடு செய்து வந்த அன்பர் திரு எஸ் கஸ்தூரி ரங்கன் மதியம் சொன்னது நினைவிற்கு வந்ததும் நானும் குருராவும் ரவியும் அங்கே உடனே புறப்பட்டோம். அங்கே எங்களுக்காக ஒரு சம்பவம் நிகழ இருப்பதை அறியாமல்